இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சுவாமியே ஐயப்பா உங்களுடைய பலத்த ஆதரவு அதே மாதிரி உங்களுடைய ஊக்கம் தொடர்ந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாளும் இதை நான் வந்து பெருமைப்படுத்துகிறதுக்கோ அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் சந்தோஷமாக கொடுக்க என்கரேஜ் பண்ண பண்ண நீங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆதரவுகள் தான் எனக்கு இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்னும் நிறைய சொல்லி கொடுக்கணும்னு ஒரு உந்து சக்தி கொடுக்குது அதனால் அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னை கூப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த நிகழ்ச்சி பார்த்தேன் இதனால் இப்படி இருக்குது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக வந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிதுங்க நான் நிறைய பண்ணணும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை பேருக்கும் என் சிறந்த ஆள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது நம்ம நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க நீங்கள் எங்கள் இந்த வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குங்க நான் இங்கே போனேங்க இதை பண்ணேங்க இந்த இப்படி பண்ணால் சரியாயிடும்னு சொன்னாங்க இதை பண்ணால் சரியாயிடும் இந்த வீட்டில் இதை உடச்சிட்டா சரியாயிடும் அதை பண்ணால் சரியாயிடும் இதை பண்ணால் சரியாயிடும் பட் எதுவுமே மாறலைங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணது தாங்க மிச்சம் கோடிக்கணக்கில் செலவு செலவாயிடுச்சுங்க ஆனாலும் இன்னமும் எங்களுக்கு மாறலைங்க போய் கேட்டால் அப்போ நான் நல்லா பண்ணி கொடுத்தேன் இப்போ நான் பண்ணல நம்ம என்ன பண்ணுவோன்ட்டு எல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ்ஸுங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு பதிவாக போடுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் தாங்க வீடு அப்படிங்கிறது நாலாம் பாவாதிபதி மட்டுமே பாவாதிபதினா பயந்துக்காதீங்க நாலாவது கட்டம் உங்கள் லக்னத்துலேருந்து அவ்வளோதான் மொத்தம் ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டங்கள் உண்டு இதில் பன்னெண்டில் ஒன்று சரிங்களா அப்படின்னா லெஸ் தேன் டென் பர்சன்ட்டு தான் அது வேலை பார்க்கும் சாஸ்திரம்னு ஒன்று உண்டு உபசாஸ்திரம்னு ஒன்று உண்டு சரிங்களா அதில் அந்த பன்னெண்டு இதில் வந்து வீடு வாசல் இதெல்லாம் வேணும்னா ஒரு நல்ல கற்ற ஜோதிடர் வந்து அந்த நாலாம் பாவாதிபதியை பார்ப்பாதான் நாலாவது பாவத்தை பார்ப்பார் நாலாவது பாவத்தை பார்த்துட்டு ஐயா இந்த டயத்தில் நீ வீடு கட்டாத வீடு கட்டினா கஷ்டப்படுவேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல காலங்கள் வரும்போது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஜோதிடர்களாக இருந்தால் அப்படிங்கும்பொழுது அந்த ஜாதகத்துக்குள்ள சரி எனக்கு வீடு வேணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வழிபாடுகள் பண்ணுங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா கடன் வாங்குகிறோம் வருமானம் மாதம் வந்து ஒரு பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரூபா வாங்குகிறவங்க பத்து லட்ச ரூபா கடன் வாங்கும்பொழுது என்ன ஆவாங்க கஷ்டப்படுவாங்க இப்போ இதை உண்மையை சொல்லி அனுப்பும்போது ஒரு சில நல்ல உள்ளங்கள் அதை புரிஞ்சுப்பாங்க அந்த ஜாதகத்தில் கேட்குறதுக்கு இடம் இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாயிடுறாங்க பொறுமையாக இருந்தால் அந்த காலங்களுக்கு வரைக்கும் பணங்களை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க சில பேர் என்ன பண்ணிடுறாங்க ஒரு கொஞ்சம் பணம் இருந்தாலும் கடன் தான் ஹோம் லோன் தான் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறது கடனை போய் வாங்கிடுறது வாங்கிட்டு யாராவது ஷோ கால்டு அந்த கன்சல்டன்ஸ் அதாவது அந்த கன்சல்டண்ட்டை போய் பணத்தை கொடுத்து இப்படி மாற்றிட்டா நல்லாயிருமா அப்படி மாற்றிட்டா நல்லாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏமாந்து போயிட்டு நகை எல்லாத்தையும் அடமானத்தில் வச்சு எல்லாத்தையும் முடித்து விற்று அதை பண்ணி இதை பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுறது அப்புறம் அடுத்த லெவலுக்கு வரும்போது கஷ்டம்னு வந்துடுது சரிங்களா இதுதான் பேஸு இது வந்து யதார்த்த உண்மை அப்போது இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம போய் மாட்டிக்கிறோம் கேட்கலை ஒரு வேலை யார்கிட்டையோ போய் ஏமாந்து போயிட்டீங்க இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் இதுக்காக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருவீங்க எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போ அந்த மாதிரி ஏமாந்துட்டிங்களா பயப்படாதீங்க சரிங்களா இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய தாந்திரிக பிரயோகங்கள் பண்ணும்பொழுது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும் சரிங்களா இல்லைங்க நான் வீடு கட்டிட்டேங்க இருக்கிற கை காசெல்லாம் போட்டுட்டேங்க இதுக்கப்புறம் என்னால் முடியலைங்க அவ்வளோதாங்க இவர் இந்த தேச சொன்னாருங்க அந்த தேச வச்சேங்க அந்த தேசம் சொன்னாருங்க இந்த தேச வச்சேங்க எல்லாம் வச்சுட்டேங்க நான் அவ்வளோதாங்க எனக்கு இந்த வீடு மட்டும்தாங்க சரணாகதி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு பொருந்தும் இல்லைங்க என்கிட்டலாம் நிறைய கோடி கணக்கில் பணம் இருக்குங்க நான் எத்தனை வீடு வேணால் கட்டிக்கிட்டே இருப்பேங்க இந்த தேசையில் கட்டுவங்க அந்த தேசத்தில் கட்டுவங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு பிடிக்காதுங்க சரிங்களா ஒரே வீடு அதே வீட்லேயே இருந்து ஓகோன்னு ஒரு வாழ்க்கை அப்படி வாழக்கூடிய அன்பர்கள் தெய்வீகமாக நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பளிக்கும் சரிங்களா நம்பிக்கையோடு செய்யுங்க இதுக்கு முதல்ல நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது இந்த மாதிரி சிக்கலில் இருக்கீங்க வீடுனால பிரச்சனை இருக்குது இல்லை வீட்டில் வந்து அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது ஒருத்தர் யாரோ யாரோ வந்து சொல்லிட்டாரு கடவுள் ரூபத்தில் சில பேர் வராங்க குரூப் குரூப்பாக வருவாங்க வந்துட்டு இந்த இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் இறந்துருவீங்க இப்படிலாம் மிரட்டுறவங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக சிரிப்பீங்க அவர் ஒரு தெய்வம் மாதிரி அவரை நினச்சிக்கிட்டு சொல்லிடுவாங்க சில பேர் சொன்னோன்னா இவங்களுக்கு அந்த ஊழ்வி அதை என்ன சொல்கிறது பயத்தை காட்டி விடுவோம் நம்ம ஆளுங்க பயந்து போய் வீட்டை விட்டுட்டு இருக்கிற வீட்டை விட்டுட்டு ஓடிடுவாங்க நான் சொல்கிறது பொறுத்துங்களா இந்த மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடி எனக்கு வந்ததுன்னா ரொம்ப நொந்து போயிடும் ஆனால் அப்படி பேசுகிறவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா ஆனால் அதுதான் உண்மை அதனால் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் முதல்ல நம்பாதீங்க அது ஜோதிடராக இருக்கட்டும் அதே போல் இந்த மாதிரி வேறு கன்சல்டன்ஸாக இருக்கட்டும் யாருமே கடவுள் கிடையாது கடவுளுங்கிற ஒருத்தர் மட்டும்தான் இறைவன் ஒருவரே அதனால் அந்த இறை வழிபாடை பண்ணுங்க இறைவனை மட்டுமே நம்புங்கள் உங்களுடைய வழிபாடுகள் சந்தோஷம் துக்கம் எதிர்பார்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெய்வம்தான் கொடுக்கும் முதல்ல ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறமா அதில் உள்ள வழிபாடுகளை கற்றுண்டு அதுக்கு போய் பரிகாரம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணாமல் அந்த வழிபாடுகளை கற்றுண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்கள் குலதெய்வ வழிபாடும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த தாந்திரிக பிரயோகத்தையும் பண்ணும்பொழுது அந்த இடத்துல ரொம்ப நெகட்டிவாக இருக்கிற விஷயங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் படிப்படியாக குறைய ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜில் இல்லாமல் போயிடும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதுக்கப்புறம் நிம்மதியாக வாழுங்க அவ்வளோதான் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஒரு கண்ணாடி டம்ளர் சரியா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கிறீங்க அதுக்குள்ளே வழிபாடு பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த இதை எடுத்து வச்சுக்கிறீங்க இந்த கண்ணாடி டம்ளர் எடுத்து வச்சுக்கிறீங்க இந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து வச்சுண்டு அதில் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க ஏதா தண்ணி கல நிரப்பிக்கோங்க அதை சுவாமி இடத்துக்கிட்ட வச்சுருங்க வச்சு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு எட்டு எலும்பு எடுத்துக்கோங்க எட்டு எலும்பு எடுத்து எலும்பு வச்சுருங்க இந்த எட்டு எலுமச்சம்பளத்தை எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு விநாயகர் மனசார நினச்சிக்கிட்டு விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அந்த எட்டு எலுமச்சம்பளம் இருக்கிறத முக்காலாக அருங்க பாதியாக அறுங்க அரிச்சிட்டு அரு அரிஞ்சிட்டு கத்தியை வச்சு அரிஞ்சிட்டு அதில் வந்து சிகப்பு கலர் குங்குமத்தை போடுங்க ரத்த சிகப்பு கலர் குங்குமத்தை போடுங்க குங்குமத்தை போட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அதை வந்து ஒரு பிளேட் மாதிரி வச்சுக்கோங்க அந்த பிளேட் மாதிரி இருக்கிறதில் புளிங்க இல்லை ஒரு கவரில் அதை புளிங்க புளியும் பொழுது நீங்கள் மனசார நினைக்க வேண்டியது என்னுடைய கிரகஸ்தத்தில் அதாவது இந்த கிரகத்தில் கிரகம்ன்றது வீடு அது ஆக்சுவலி அதோட பேர் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் சரிங்களா என்னுடைய வீட்டிற்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கணும் நீ தான் இறைவாக காப்பாற்றணும் நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு மகாகால பைரவரை மனசார நினச்சிண்டு சரிங்களா அப்போ அந்த மகாகால பைரவரோட தன்மை வரும்பொழுது அந்த காசியிலே நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட நம்ம சொன்னோம் சரிங்களா நம்ம புதுவு கும்பல அந்த காசியில் பார்த்திங்கன்னா அஷ்டதிக்குல அவர் தான் நின்றுட்டுருக்கார் நின்றுண்டிருக்கும்போது எல்லா இடத்துலையும் காப்பாற்றிட்டுருக்கார் இருக்கார் அப்போது அந்த தெய்வத்தை விட ஒரு செங்கக்கல்லும் சிமெண்ட்டும் உங்களை காப்பாற்றுமானால் அந்த தெய்வந்தான் உங்களை ஜெயிக்க வைக்கும்னு புரிஞ்சுக்கணும் அப்போது அந்த தெய்வத்தை மனசார நினச்சிண்டு அப்போ நீங்கள் அவரை பா மகாகால பைரவரே அஷ்டபைரவர்களே நீங்கள் தான் எங்கள் வீட்டை கா அதாவது எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் நாங்கள் இருக்கக்கூடிய வீடில் நல்ல சக்தி மட்டுமே வரணும் அப்படின்னு சொல்லி புழிஞ்சிடுறது முதல்ல புழிஞ்சிட்டு அதை தனியாக வச்சிட்றது வச்சுட்டு ஒரு கவரில் கட்டி வச்சிடுறது அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது படிகாரக்கல் எடுத்துக்கோங்க அந்த படிகாரக்கல் எடுத்துகிட்டு இந்த கல்லில் உங்கள் தலையை ஒரு இருபத்தேழு வீட்டில் இருக்கவங்க எல்லா தலையையும் இருபத்தேழு தடவை பண்ணிவிட்டு அந்த தண்ணி இந்த பீக்கரில் வச்சுருக்கிறத ஒரு இருபத்தி ஏழு தடவை சுற்றுங்க இருபத்தேழு தடவை சுற்றிட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பளத்தை போடுங்க அதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ரெண்டு எலுமிச்சம்பளம் எடுத்துக்கோங்க அதை ஒரு எலும் ரெண்டு எலுமிச்சம்பளத்தில் ஒரு எலுமிச்சம்பளத்தை அதை போட்டு இன்னும் ஒரு எலுமி கட் பண்ணி அதில் புளிஞ்சிருங்க ரெண்டு அதாவது ரெண்டு பீஸாக இருக்கிறத புளிஞ்சிருங்க இதை நாலு நாளைக்கு ஒரு தடவை மாற்றின் வாங்க இதை நாலு நாளைக்கு ஒரு தடவை மாற்றிகிட்டே வந்து அதை கால்படாத இடத்துல விட்டுட்டே வாங்க வீட்டில் ஒரு சுபிட்சங்கள் ஏற்படும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இன்னும் இது சம்மந்தமான தாந்திரிக ரீதியான பல வழிபாடுகள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே இதே மாதிரி ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒரு இரநூறு வீடியோ அதில் இருக்குது அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் சுவாமியே சரணமயப்